வணக்கம். ஜெம் உலக நிகழ்வுகளுக்காக நான் சரண்யா. இனி உலக நிகழ்வுகளை காணலாம். பிலிப்பைன்ஸில் விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதில் பலி எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. தென் பிலிப்பைன்ஸில் இருந்து 92 பேருடன் புறப்பட்ட C-130 என்கிற விமானப்படை விமானம் சுலு மாகாணத்தின் ஜோலு தீவில் தரையிறங்க முயன்றபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்ததில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. விழுந்த வேகத்தில் விமானம் வெடித்து சிதறியது. தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தற்போது இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 50 உயர்ந்துள்ளது. அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விமானம் தாக்கப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் விபத்து தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமெரிக்கா சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியுடன் மார்க் ஜூக்கர்பெர்க் நீர் சறுக்கு செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. July 4 அமெரிக்காவில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அமெரிக்காவில் 245th சுதந்திர தின விழா வான வேடிக்கைகளுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் பேஸ்புக் நிறுவன தலைமை செயல் அதிகாரியான மார்க் ஜூக்கர்பெர்க் அமெரிக்க தேசிய கொடியுடன் நீர் சறுக்கு செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. சர்ஃபிங் போர்டில் அமெரிக்க தேசிய கொடியை கையில் ஏந்தி அலைகளில் முன்னேறி நகர்ந்து செல்லும் வீடியோவினை மார்க் ஜூக்கர்பெர்க் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பிரேசிலில் கடந்த 24 830 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிரேசில் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த 830 பேர் பலியாகியுள்ளனர். இதையடுத்து நாட்டின் ஒட்டுமொத்த கொரோனா பலி எண்ணிக்கை 52,04,417 அதிகரித்துள்ளது. இது தவிர புதிதாக 27,783 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 18,769,808 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 10 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பிரேசில் 3 இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. June 23 நடந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியாவை குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான். பாகிஸ்தான் லாகூர் நகரில் ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சையத் வீட்டுக்கு அருகே June 23 நடந்த குண்டுவெடிப்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்தியாவை குற்றம் சாட்டியுள்ளார். அந்த குண்டுவெடிப்பில் ஒரு போலீஸ்காரர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். 24 பேர் காயமடைந்தனர். இந்த நிகழ்வுக்கு இந்தியாவை நேரடியாக குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முயித் யூசுப். அவரது செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு பிரதமர் இம்ரான்கானும் இந்த நிகழ்வுக்கு இந்தியாவை குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா வைரசுடன் வாழ பிரிட்டன் மக்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் வரும் 19 தளர்வு அளிப்பது தொடர்பான அறிவிப்பை பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட உள்ள நேரத்தில் இந்த அறிவுறுத்தலையும் அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் வரும் 21 முதல் தேர்வுகளை முழுமையாக அறிவிக்க அவர் முன்னதாக திட்டமிட்டிருந்தார். ஆனால் டெல்டா மரபணு மாற்ற வைரஸ் நோய் பரவல் அதிகரிப்பதை அடுத்து அந்த முடிவை அவர் கைவிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே வெளியே செல்லும் போது விருப்பம் இருந்தால் முகக்கவசம் அணியலாம் என்ற பிரதமரின் அறிவிப்புக்கு மருத்துவ நிபுணரிடம் பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.